ஈதுடைய தினத்தில் நாம் செய்கிற பெரிய அமல் என்ன? தக்பீர், அல்லாஹு அக்பர். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் தக்பீர் தான் இருக்குது. குழந்தை பிறந்தாலும் தக்பீர் தான், வாங்க தான் சொல்கிறோம். மனுஷன் இறந்தாலும் அவனுக்கு ஜனாசா துலக அல்லாஹு அக்பர், தக்பீர் தான் கட்டுறோம். வாங்கலையும் தக்பீர், இகாமத்திலையும் தக்பீர், தொழுகையிலும் தக்பீர், ஒவ்வொரு நிலைக்கு போகிறப்பையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர். எல்லா இடத்துலையும், ஒரு இடத்த தவிர, சமய அல்லாஹை தவிர, எல்லா இடத்துலையும் தக்பீர் தான் சொல்கிறோம். பிராணிகளை அறுத்தால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் தான் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை, வாயில் சொல்கிறோம். வாயில் சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய உள்ளத்தில் வரமாட்டிருக்குது. உலமாக்கள் சொன்னாங்க, முஸ்லீம்களுடைய தக்பீர் நாவிலிருந்து வருகிறது. இந்த தக்பீர் உள்ளத்திலிருந்து வறுமையானால் வரலாற்றையே மாற்றிடலாம். ஏன்னா எத்தனையோ போர்க்களங்களில் முஸ்லீம்கள் இந்த அல்லாஹு அக்பருங்கிற முழக்கத்தை கொண்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய நாவுகளிலிருந்து வருகிற இந்த தக்பீரானது ஒரு தடவை நம்முடைய கல்பிலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து வறுமையானால் இந்த உலகத்தினுடைய போங்கை நம்ம மாற்ற முடியும், நம்ம வரலாற்றை மாற்றி எழுத முடியும். ஆனால் நம்முடைய தக்பீர் உதட்டிலிருந்து வருது, உள்ளத்திலிருந்து வரலை. எனவே தக்பீர் சொல்லுங்க, ஒரு தடவையாவது உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த அரசுக்கும் பயப்பட தேவையில்லை. மோடி அல்ல பெரியவர், யாரும் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, யூதர்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பயத்தையும் உள்ளத்தில் வச்சிருக்கிறோம். இந்த அரசாங்கம் எதுவும் செஞ்சிருவோமோ, யூதர்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அத்தனை பயமும் இருக்குது. அல்லாஹ் அக்பர் உதட்டில் இருக்கு, அல்லாஹ் அக்பர் உதட்டில், ஆனால் உள்ளத்தில் இல்லை. இல்லை, யூதர்கள் தான் பயங்கரமானவர்கள், அவன்தான் பெரியவன், இப்படித்தான் நம்ம உள்ளத்தில். அப்ப நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் வந்துருச்சு, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் உள்ளத்தோடு சொல்வார்களே, ஆனால் இந்த உலகத்தை ஒரே நிமிஷத்தில் மாத்திட முடியும். அதற்கு நாம் முயற்சிக்கணும். அல்லாஹு அக்பர் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரணும். அதே மாதிரி அருமையானவர்கள், இந்த ஈதுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடுகிறோம். எல்லாரும் என்ன செய்றங்க? ஒன்று சேர்றோம், எல்லாரும் ஒன்று சேர்றோம். எந்த பாகுபாடும் இல்லை, ஏழை பணக்காரங்கிற பாகுபாடும் இல்லை. பலதரப்பட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிறோம். சிலர் தப்லீகில் இருப்பாங்க, சிலர் தரீகால இருப்பாங்க, வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் கூடுறோம் உலகம் முழுக்க. அது ஹரமைன் ஷெரீஃபாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற பள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கூடுறோம். எல்லாரும் சந்தோஷமாக தான் தொழுகிறோம், சந்தோஷமாக தான் பிரிஞ்சு போகிறோம். இந்த ஈதில் ஜும்மாவில் எப்படி கூடி கலைகிறோமோ இதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் நாம் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு மத்தியில் பிளவே இருக்காது, வேறுபாடே இருக்காது. பள்ளியாசலுக்கு வந்தோம், தொழுதோம், போனோம். இதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் கூடியிருப்பார்களே, ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவு இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு எத்தனை பிளவுகள், பிளவுகள் இருந்த சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லாத பிளவா, ஆனால் அவங்க பிளவுகளை பற்றி பேசுறதில்லை. யூதர்களிடம் இல்லாத பிளவா, பிளவுகளை பற்றி பேசுறதில்லை. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது, அது பல பிரிவுகள் கொண்டது. அதையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்மள்கிட்ட ஒன்று சேருவதற்கான எல்லா காரணிகளும் இருக்குது. நம்முடைய ரப்பு ஒருவன், நம்முடைய நபி ஒரே நபியாக இருக்கிறாங்க, நம்முடைய குர்ஆன் ஒன்று, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஹதீஸ் ஒன்று, நம்முடைய தொழுகை முறை ஒன்று தான், எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாமே ஒன்றா இருக்குது, ஆனால் நாம் மட்டும் சண்டை போட்டுக்கிறோம். எல்லாம் ஒன்று ஆனால் சண்டை போட்டுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. அப்போ ஈதுடைய தினத்தில் ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் சேர்ந்தோம்னு சொன்னால் இந்த உம்மத்தில் இருக்கிற பிளவுகள் போயிடும். ஈதுடைய தினத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறோம், இந்த சிரிப்பும் உள்ளத்திலிருந்து வரட்டும். வெறும் உதட்டில் சிரிக்கிறது அதிகம், உள்ளத்தில் ஒருத்தனை பார்த்தா வேற வேற எண்ணங்கள் தான் வருது. அப்படி தான் நம்மெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறோம். உள்ளம் சிரிக்கணும், உதட்டில் சிரிப்பு இருக்கக்கூடாது. அருமையானவர்கள், இப்படி ஈது நமக்கு பல செய்திகளை சொல்லித்தருகிறது. இந்த அர்த்தங்களில் நாம் இந்த ஈதுடைய நாளை நம்ம கொண்டாடினோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு பெரிய மறுமலர்ச்சி நமக்கு ஏற்படும்.